வணக்கம். சின்னக்குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கல்யாண வீட்டு சாப்பாடு. நிறைய கல்யாண வீட்டில் பார்த்திங்கன்னா 24 வகை 28 வகைன்னு போடுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி போடுறதுனால நிறைய உணவுகள் வந்து வீணாகுதுங்க. எங்கள் நாத்தனார் வீட்டு கல்யாணத்தில் 24 வகை போட்டிருந்தாங்க. 24 வகை வெரைட்டிஸ் வந்து சாப்பிட்றதுக்கு யாராலையும் முடியாத, நல்லா சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. அவங்களால் கூட இலையில வச்சது அத்தனையும் முழுமையாக சாப்பிட முடியாது. வயதானவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள் இவர்கள் எல்லாம் நிறைய சாப்பிட முடியாமல் இலையை மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. 24 வெரைட்டிஸ் நாங்கள் வந்து போடலை. நாங்கள் வந்து வயிற்றுக்கு இதமாக ருசியாக அளவோட, அதாவது வெரைட்டிஸ் அதிகமான வகையை காமிக்காமல் குறைந்த வகையில் குறைந்த எண்ணிக்கையில் கல்யாண சாப்பாடு போட்டோம். சாப்பாடு சாப்பிட்டு எல்லோரும் பாராட்டினாங்க. அப்படி ஒரு ருசியாக இருந்தது, சான்ஸே இல்லை இந்த மாதிரி சாப்பாடு நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைன்ட்டு. காலையில் கல்யாணம், காலையில் எழுந்திரிச்சதும் 7 மணிக்கு டிஃபன் ஆரம்பித்தது. டிஃபனில் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டது வந்து இட்லி தவிர்த்தட்டும், இடியாப்பம், பூரி கிழங்கு, சாம்பார், சட்னி, வடை, பொங்கல், ஒரு கேசரி ஸ்வீட்டு, கேசரி அண்ணாச்சி பழ ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம் வச்சுருந்தோம், டீ வச்சுருந்தோம், காஃபி வச்சுருந்தோம். யாருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து காலையிலும் 2 நாள் ரிசப்ஷனுக்கும் மேரேஜுக்கும் 2 நாளும் இரவு நேரத்துலேயும் பகல் நேரத்துலேயும் ஐஸ்கிரீம் வச்சுருந்தோம். இலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே நல்லா சாப்பிட்டு ஒன்றும் வேஸ்ட் ஆகலை எங்களுக்கு. சாப்பிட்டுட்டு திருப்தியாக போனாங்க, பாராட்டிட்டு போனாங்க. ஐயர் ஒருவர் வந்து, வயதானவர் வந்து சமைச்சு ஆள்கள் ஏற்பாடு செஞ்சு சமைச்சார். ருசியும் அருமையாக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் நம்ம காண்பிக்கிறதுக்கு கொஞ்சமாக அளவோட வெரைட்டிஸ் போட்டு வயிறார ருசியாக அவங்க அனைவருமே ருசித்து சாப்பிட்ற மாதிரி செய்கிறது, அவங்க சாப்பிட்டு திருப்தியாக நல்லா இருந்தது சொல்கிறது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நாங்கள் வந்து விருந்தாளி வந்த சமயம் என்னுடைய மகனின் திருமணத்துக்கு 2 நாள் முன்னாடி விருந்தாளி வந்தாங்க. ஹோட்டலில் வாங்கி தான் சமாளித்தேன். ஹோட்டலில் வாங்கி நான் உணவு பரிமாறிட்டு மீதம் உள்ள உணவை நாங்கள் வந்து ஆசிரமத்தில், அனாதை இல்லத்தில், அது அனாதை சொல்லக்கூடாது, தெய்வ குழந்தைகள் வாழும் இல்லத்தில் நாங்கள் கொண்டு போய் எங்களோட உணவை சேர்த்துட்டோம். அவங்களும் ருசித்து சாப்பிட்டாங்க, மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள். எப்போவுமே உணவை வந்து நம்ம வீணாக்கக்கூடாது. மத்தியானமும் மஷ்ரூம் பிரியாணி, சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, தயிர், மோர், அதுக்கப்புறம் ஒரு பொரியல், ஒரு அவியல், அப்பளம், வடை, அதோடு சேர்த்து வந்து ஒரு ஸ்வீட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து வேர்க்கடலை பர்ப்பி. வேர்க்கடலை பர்ப்பிக்கு பதில் அவங்க வேர்க்கடலை உருண்டை செஞ்சாங்க. ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருந்தது. அந்த வேர்க்கடலை உருண்டை வந்து கடைசி கல்யாணம் செய்பவர்கள் குடும்பத்தில் வந்து ஆணுக்கும் பெண்ணிற்கும் கடைசியாக கல்யாணம் செய்யும் போது அதுக்கப்புறம் யாருமே கீழே இல்லைன்ற பட்சத்தில் அந்த வேர்க்கடலை வைப்பது சாஸ்திரங்களாம். அதனால் வேர்க்கடலை உருண்டை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா ஊறுகாய் ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து உண்மையிலே சொல்கிற ரொம்ப அருமையான உணவு. ஒரு பொரியல், ஒரு அவியல், அப்பளம், வடை, ஒரு ஸ்வீட்டு, சாம்பார், ரசம், தயிர், காரக்குழம்பு, மோர், அவ்வளோதான். அதோடு ஒரு ஐஸ்கிரீம். காலையில் வந்து கேசரி, அதாவது அன்னாச்சி கேசரியோட 2 குலோப் ஜாம் தனியாக வச்சுருந்தாங்க. 1 குலோப் ஜாம் எல்லாருக்கும், அது தனியாக வச்சுருந்தாங்க கப்பில். ரொம்ப அளவாக நிறைவான சமையல். எப்பவுமே அப்பளம் இல்லாத சமையலே இல்லை. நல்ல பெரிய அப்பளமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. சமைப்பவர்கள் மனம், தூக்க மனம், நல்ல திருப்தியாக அவங்க செய்யும் பொழுது பரிமாறும் விதமும் ரொம்ப அருமையாக இருந்தது. யாரையுமே வந்து காக்க வைக்காமல் அனைவருக்குமே பார்த்து பார்த்து பரிமாறினாங்க. எங்களுக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே கல்யாணத்தில் உணவு எப்படி இருக்கும் என்பதை வந்து விமர்சனம் செய்யும் பழக்கம் உறவினர்களுக்கு உண்டு. என்னுடைய மகனின் திருமணத்தில் எந்த உணவுகளும் வீணாகவில்லை.
கடைசியாக இருந்த உணவுகள் அங்கு சமையல சமைத்து கொண்டிருந்த ஊழியர்கள் கடைசியாக சாப்பிட்டார்கள். எந்த உணவும் எங்களுக்கு வீணாகவில்லை. ரொம்ப திருப்தியான உணவு, திருப்தி ருசியும் கலந்த கலாட்டா கல்யாணம். என்னுடைய மகனின் கல்யாணம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இதையே நான் உங்களுக்கு இந்த பதிவு சொல்கிறேன்னா, கல்யாணத்துக்கு தேவைக்கு அதிகமாக வகைகள், உணவு வகைகள் நாம் காண்பிப்பதற்கு பதில் வயிற்றுக்கு ருசியும் மனமும் உள்ள, அதாவது ருசியும் இருக்கணும், அதில் டேஸ்ட் இருக்கணும், வெரைட்டிஸ் நிறையா இருக்க வேண்டிய தேவையில்லை. அதை சாப்பிட்டு திருப்தி அடையணும். மனம்னா திருப்தி. சிலவங்க சாப்பிட்டு மனசார வாழ்த்துவாங்க, பாருங்க நல்லா இருந்தது கல்யாண சமையல், சூப்பராக இருந்ததுன்னு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க. மத்தியான சமய சாப்பாடு சாப்பிட்டவங்களுக்கு பீடா சேர்த்து பரிமாறணும். பீடா ஐஸ்கிரீம்லாம் வச்சுருந்தோம். குறைந்த வகை தான், ஆனால் ருசியான உணவு. இதையே நான் பதிவிடுறேன்னா, நிறைய வீட்டு அவரவர் இல்லத்து திருமணத்திற்கு இந்த மாதிரி நீங்கள் உணவுகளையும் காலையில் டிஃபன் வகைகளையும் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. வீணாக்காமல் நல்ல சமைப்பவரை வைத்து, திருமணத்தில் நிறைய உறவினர்கள் சாப்பிடுவாங்க, நிறைய பேர் விமர்சனம் செய்வார்கள், திருமண உணவை தான் விமர்சனம் செய்வார்கள். அவங்க மனம் குளிர மன திருப்தியாக சாப்பிட்டு நாம் சாப்பிட்ட உணவு ரொம்ப அருமையாக இருந்தது பாராட்டும் வகையில் நீங்கள் இந்த மாதிரி உணவு தயாரிக்க சொல்லுங்கள். அதிகமான வெரைட்டிஸ் காமிச்சிட்டு நிறைய வீணாகி குப்பையில் கொட்டுறதுல எந்த பலனும் இல்லை. எப்பவுமே உணவுகளை வீணாக்கக்கூடாது, அதுதான் நல்லது. நம்ம உணவுகளை வீணாக்கினா அன்னலக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் தங்க மாட்டாங்கன்றது இந்த பதிவில் நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே இல்லத்து திருமணம் உணவு, ரொம்ப எளிமையான உணவு. இது வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.